ஸோ வியூவர்ஸ், நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்க இல்லை உடம்பு முடியாதவங்க படுத்த படுக்கையாகவே இருந்து எல்லாமே படுக்கையிலேயே சாப்பிட்றது அப்புறம் மோஷன் போகிறது எல்லாமே வந்து பெட்ரிடனாகவே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதாவது ஒரு நொடியில் நம்மளுக்கு தோணும் இல்லையா, என்ன இவங்க இவ்வளோ ஒரு தொந்தரவாக இருக்கிறாங்களேன்னு ஒரு சலிப்பு தட்டும். என்னதான் நம்ம கேமரா முன்னாடி இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் யதார்த்த வாழ்க்கையில் அது வந்து கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தில் அந்த மாதிரி பெட்ரிடனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே, வீட்டில் மட்டும் இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஆள் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்றது தான் அப்பன் அப்படின்னு ஒரு படம், மலையாள படம், சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து தமிழ் டப்பிங்லேயும் இருக்குங்க. இந்த படத்தோட விமர்சனத்தை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து க்ரைம் ஸ்டோரிஸ் அப்புறம் ரொமான்டிக் ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் ஃபனி ஸ்டோரிஸ் இதெல்லாம் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் ஸ்டோரிஸ் வித் நிஷா அப்படின்ற ஒரு சேனலுக்கு வாங்க. அந்த லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்பன் என்ன படம் தான், நான் சொன்ன மாதிரி ஒரு அப்பன் இருக்கிறார் அந்த வீட்டில் வந்து குடும்பத் தலைவர், அவர் பேர் இட்டின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கால் இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக வந்துட்டு செயல் எழுந்து போய் இருக்கிறாரு. ஸோ படுத்து படுக்கையாக தான் இருக்கிறாரு. ஏதாவது வேணும்னா அந்த ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காங்க, அதை பிடிச்சி தான் எட்டி சொல்கிறாரு, கத்து கத்துன்னு கத்துறாரு. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு, திட்டிகிட்டே இருக்கிறாரு, எல்லாரையும் திட்டுறாரு. அவர் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிக்கல அப்படின்றதுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த அவரோட ஆக்டிங்னு சொல்கிறதா இல்லை அவர் வந்துட்டு அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். டைரக்டர் மஜு வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லாரையும் வந்து கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிற விதம், அதே மாதிரி அவரோட பையன் ஆகட்டும், அவரோட மருமக, முக்கியமாக அவங்களோட மனைவியாக நடிச்சிருக்கிறவங்க எல்லாரையும் விட நம்ம ஹீரோ எட்டி அவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்ரிடனாக தான் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஃபுல்லாக கெட்ட வார்த்தையாக பேசுகிறாரு, எல்லாரையுமே திட்டுறாரு. அவர் எல்லாரையும் திட்டாருன்றது வரைக்கும் விட அவர் மேலே ஒரு இரக்கமே வராதபடிக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்குமே அவர் வந்து சரி என்ன இந்த மாதிரி ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டராக அவரை வந்து எழுதியிருக்கிறாங்க, டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அவர் சின்ன வயசில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாங்க. அதனால வந்து அவங்க ஃபேமிலியே வந்து எப்படி சஃபர் ஆகிறாங்க, அவங்க மனைவி ஆகட்டும், அவங்க பையன் ஆகட்டும், அவங்க பையன்லாம் ஒரு சீனில் வந்து ரொம்ப கதறி ரொம்ப அப்படியே உடஞ்சி போய் அழுவார் அவரோட ஒய்ஃப் கிட்ட, நான் இவரால் எவ்வளோலாம் நான் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் கடைசியில் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் இறக்குறாரா இல்லைன்னா அவர் வந்து திரும்ப கால் வந்து அவர் எழுந்து நடந்துடுறாரா என்ன ஆகுது அப்படின்றத வச்சு தான் இந்த படத்தை பில்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் இது ஒரு யதார்த்தமான கதை, ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எந்த வித மேக்கப் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரிஜினலாக அந்த படம் அந்த ஃபேமிலி அப்படியே காட்டுற மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, அந்த ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு, அந்த இடம், அந்த ரப்பர் மரங்கள் அதெல்லாம் வந்து அழகாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் படத்தில் வந்து நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. அதாவது ஒரு த்ரில்லிங்காக எதுவும் இல்லை. நான் இது சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப கதை அப்படின்றதுனால இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இதே தான் ரிப்பீட்டேட்டிவாக இந்த சீன்ஸே தான் போயிட்டுருக்கிறதுனால நிறைய இடத்துல லேகிங் இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு போரிங்காகவே இருக்குது. இந்த படம் எப்போ முடியும், இதில் என்ன தான் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்துடுது. ஸோ அதனால் லேகிங்னஸ் நிறைய இருக்குது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான், நீங்களும் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை.